அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு இந்த பதிவில் பூஜை விரத வழிபாட்டு முறைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ஆன்மீக செய்தியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பூஜை விரத வழிபாடுகள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கான நேரம் நமக்கு நெருங்கிவிட்டது. அதாவது ஆடி மாத பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸில் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்ன பூஜையெல்லாம் நாங்கள் செய்துக்கிட்டு வரோம், படிப்படியாக முன்னேறிக்கிட்டு வர்றோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் பரிகார பூஜைகள் இல்லை தொடர் பூஜைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இப்போ ஆடி மாதம் வந்துவிட்டது, கடந்த ஆடி மாதம் நீங்கள் குலதெய்வ பூஜையை பற்றி சொல்லியிருந்தீர்கள், நாங்கள் செஞ்சோம், நல்லா இருக்கும், இந்த முறை என்ன பூஜை சொல்ல போகிறீங்க, அதை கொஞ்சம் முன்னதாகவே சொன்னீங்கன்னா நாங்கள் பூஜைக்குரிய ஏற்பாடுகள் அதற்குரிய பொருள்கள் எல்லாம் தயாரித்து வைப்போம் அப்படின்னு கேட்டு கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம இந்த ஆடி மாதத்திற்கு உரிய ஒரு பூஜையை வழிபாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி மாதம் வந்துவிட்டாலே அம்மன் எழுந்தருளி இருக்கின்ற கோவில்களில் அனைத்துமே வெகு விமரிசையாக பூஜைகள் நடக்கும். இந்த முறை கொரோனா, கடந்த முறை கொரோனா காலகட்டத்தில் அம்மனுக்கு போய் ஆடி கூழ் ஊற்ற முடியல, அம்மனுக்கு பூஜைகள் செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த முறையும் ரொம்ப கூட்டம் கூடுகின்ற கோயில்கள் எல்லாம் இன்னும் சரியாக திறக்கலை, அப்படியே திறந்திருந்தாலும் கூட்டம் கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக நிறைய வழிபாட்டு முறைகளை நம்ம வீட்டிலேயே செய்துக்கிட்டு வர்றோம். இந்த இப்போ நான் சொல்ல போகின்ற ஒரு வழிபாட்டு முறை, அம்மன் வழிபாட்டு முறை கூட நம்ம வீட்டிலே எளிமையாக செய்யக்கூடியது தான் அம்மன் வழிபாடு. இந்த ஆடி மாதம் முழுக்கவே மிகவும் எளிமையாக நம்ம செய்யலாம் வீட்டிலேயே. ஆடி மாதமே அம்மனுக்கு உரிய மாதம், பீடு கொண்ட மாதம், அதாவது பீடை மாதம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடி மாதம்னாலே பீடை மாதம், அந்த மாதத்தில் ஒன்றுமே நல்லது செய்யக்கூடாது அப்படின்னுலாம் சிலர் தவறான தகவல்கள், அது புரிந்து கொள்ளாமல், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் பீட மாதம் சொல்லியிருக்காங்க. கிடையாது, மாதங்களிலேயே பீடு நடை போடுகின்ற மாதமாக ஆடி மாதம் இருக்கின்ற காரணத்தினால தான் பீடு மாதம்னு சொன்னாங்க. அது காலப்போக்கில் பீடு மாதம் பீடை மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு. பீடைனாலே வேண்டாத ஒரு மாதம், வேண்டாதது அப்படின்ற அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது கிடையாது, ஒரு கம்பீரமாக நடை போடுகின்ற மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அம்மனுக்குரிய மாதம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த ஆடி மாதத்திலே அம்மனுடைய கை ஓங்கி இருக்கும், பெண்களுடைய கை ஓங்கி இருக்கும். உண்மையிலேயே இந்த அம்மன் கோவில்களில் பெண்கள் திரள் திரளாக போய் பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கூழ் வார்ப்பாங்க. இந்த மாதம் முழுக்கவே கவனித்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பூஜை செய்கின்ற வழிபாடுகள் நிறைய இருக்கும். அதனால் இந்த மாதம் முழுக்கவும் அம்மனுக்கு சிறந்த நாள்களாக கருதப்படுகின்றது. அம்மனுடைய அருள், அவர்களுடைய சக்தி எப்போதுமே ஓங்கி இருக்கும். இருந்தால் கூட இந்த ஆடி மாதத்தில் பன்மடங்காக பெருகி அம்மன் மகிழ்ச்சியாக இருப்பார். எப்பொழுதுமே நம்ம ஒரு வரம் கேட்கணும், யார்கிட்டையாவது ஒரு பொருள் கேட்கணும்னா அவங்க மூடு பார்த்து தான் போய் கேட்கணும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கேட்டோம்னா நமக்கு உடனே யோசிக்கவே மாட்டாங்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அதுபோல் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் மகிழ்ச்சியாக உச்சமாக அருளை வாரி தருகின்றவராக இருக்கும் பொழுது நம்ம போயிட்டு நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த வரத்தை அம்மன் நமக்கு கொடுத்தருள்வார். அதனால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே இரண்டு பூஜைகள் நம்ம கட்டாயம் செய்யணும். ஒன்று குலதெய்வ பூஜை, அது வந்து கடந்த ஆண்டிலேயே நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப அற்புதமான பூஜை அது.
மண்பானை வைத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம், எங்களுக்கு மண்பானை கிடைக்கல, அதனால குலதெய்வ சொம்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம வீஹால, அதை வைத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக செய்யலாம், கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, அதனால் செய்யலாம். இல்லை வேறு ஏதாவது பித்தளை சொம்பு நாங்கள் வச்சுருக்கோம், அதற்குரிய மூடியெல்லாம் சரியாக அமைப்பாக வச்சுருக்கோம், அதை வைத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண் பானை கிடைக்காத பட்சத்தில் பித்தளை வெள்ளி அல்லது செப்பு பாத்திரங்கள் கொண்டு நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம், குலதெய்வ பூஜை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சரி மேடம், மண்பானையும் இருக்குது எங்களுக்கு, இந்த பித்தளை சொம்பும் இருக்குது, ரெண்டில் எது பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்பானை இருந்தால் மண்பானை வைத்து செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த குலதெய்வ பூஜையை நாங்கள் இதுவரைக்கும் பார்க்கலீங்க, இந்த பதிவில் நாங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது என்ன பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பூஜையின் லிங்கை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, அதன்படி நீங்கள் பின்பற்றலாம். இதுலேயே ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ ஆடி மாதம் துவங்க போகுது, இந்த குலதெய்வ பூஜையை நாங்கள் மாதம் முழுக்கவுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதம் முழுக்கவுமே குலதெய்வ பூஜையும் அம்மனுக்குரிய பூஜையும் செய்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முழுக்கவும் யாரும் செய்ய மாட்டாங்க, முடியாது, இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால தான் நம்ம பெரியவங்க குறைந்தபட்சம் வெள்ளி செவ்வாய் இது போன்ற நாள்களில் செய்யுங்க, இந்த குலதெய்வ பூஜையை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நீங்கள் மாதம் முழுக்கவுமே செஞ்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு நினச்சவங்களுக்கு குலதெய்வம் கட்டாயம் வந்து விடுவார், அது ஒன்று. இன்னொன்று, குலதெய்வம் யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க குலதெய்வ சொம்புன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் நான், அந்த பதிவுனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஒரு சொம்பில் பித்தளை செப்பு இல்லாட்டி வெள்ளி சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை குலதெய்வமாக நினைத்து கொண்டு நம்ம அதற்கு பார்த்திங்கன்னா பூ வைக்கணும், சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு அது குலதெய்வமாக நினைத்து நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு தெய்வமும் பஞ்சபூதங்களிலே குடிகொள்வார்கள், அதனால் குலதெய்வம் நீரில் குடிகொள்வார். அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு போய் பூஜை அறையில் வெய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த குலதெய்வ செம்பில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை குலதெய்வமாக நினைத்து வழிபட்டுட்டு வாங்க. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் நான் சொல்லியிருக்கேன், கிராமங்கள்லாம் மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் இல்லாட்டி சந்தனத்தை, ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனத்தை வந்து தெய்வமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் மஞ்சள் மட்டும் எடுத்துக்கோங்க, மஞ்சள் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக செவுத்தில் பூசிக்கோங்க. நீங்கள் அஞ்சு பக்கம் பொட்டு வைக்கணும், 1, 2, 3, 4 நடுவில் ஒரு பொட்டு, குங்குமத்தால் பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அது முன்னாடி ஒரு குத்து விளக்கு ஏற்றணும், இல்லாட்டி அகல் விளக்கு ஏற்றணும், இல்லாட்டி எந்த விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு இருந்தாலும் அதையும் ஏற்றிக்கொள்ளலாம். இப்படி ஏற்றிட்டு அதை குலதெய்வமாக நினைத்து வழிபடணும். அது முன்னாடி நீங்கள் ஆனால் குலதெய்வ செம்பில் தண்ணி வைக்கணும், கட்டாயம் தண்ணி இருக்கணும் அந்த இடத்துல. இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ பூஜை செய்யும் பொழுது. இப்போது அம்மன் பூஜை செய்யும் பொழுது, இந்த குலதெய்வம் பூஜை செய்யும் பொழுதும் அம்மன் பூஜை செய்யும் பொழுதும் இரண்டுக்குமே மொதல் வந்து நம்ம பிள்ளையாரை வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளையாரை நீங்கள் மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் சரி, இல்லைன்னா பிள்ளையார் இது ஏற்கம் பிள்ளையார், வேறு எந்த பிள்ளையார் இந்த படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, பிள்ளையாரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அப்புறம்தான் எந்த பூஜையும் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். குலதெய்வ பூஜை செய்யும் பொழுது பிள்ளையாரை வணங்கி விட்டு அப்புறம் நீங்கள் குலதெய்வ நாமங்களை சொல்லி பூஜை செய்யலாம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே துர்கையம்மன் வழிபாடு செய்யணும். ஒரு மடை எடுத்துக்கோங்க, துர்கையம்மன் சிலை இருந்தால் வைத்து கொள்ளுங்கள், இல்லைன்னா துர்கையம்மனுடைய படம் இருந்தால் வச்சுக்கோங்க. மனம் மனையை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அதன் மேலே சிகப்பு துணி, அன்னைக்கு உரிய நிறம் சிகப்புன்றனால சிகப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க. அதன் முன்னால் ஒரு மாக்கோலம் போட்டு இல்லை மஞ்சளும் மாவும் சேர்த்து, இல்லைன்னா நம்முடைய சுவாமி திலக பவுடர் இருந்துச்சுன்னா அதை வைத்து கோலம் போட்டுக்கோங்க சிறியதாக. அப்புறம் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. தூப தீபத்திற்கான சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல மனமான பூ சாத்தி வச்சுக்கோங்க. நல்ல மனமான பொருள்கள் ஏதாவது இருந்தால், புணுகு போல பொருள்கள் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் படத்தில் அங்கங்கே பூசி விடுங்க. திரிசூலம் யாராவது நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியை போட்டு அதில் திரிசூலத்தையும் வச்சுருங்க. அதுக்கு சிகப்பு நிற மலர்களை சூட்டி கொள்ளுங்கள். அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுக்கணும். ஒரு பக்கம் அந்த மனையில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் குலதெய்வ செம்பு வச்சுக்கோங்க. திரிசூலம் இருந்தால் திரிசூலம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, துர்கையம்மன் படத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் குங்குமம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை அம்மன் பாதத்தின் கீழே வைக்க வேண்டும். இந்த குங்குமம் ஒரு கிண்ணம் நிறச்சி இருக்கட்டும், 30 நாள் நம்ம அர்ச்சனை செய்ய போகிறோம், அதனால் ஒரு கிண்ணம் நிறச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு குங்குமச்சிமிழோ இன்னொரு கிண்ணமோ எடுத்து வச்சுக்கோங்க. நைவேத்தியமாக நாம் சக்கரை பொங்கல் மொதல் நாள் ஆரம்பிக்கும் போது சக்கரை பொங்கல்லேருந்து ஆரம்பிக்கலாம், சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கல்கண்டு, எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன், கல்கண்டு பால் வைக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், வெத்தலை பாக்கு கட்டாயம் வைக்கணும். இதில் எது வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாருமே காலையிலேயே சோறு வடிச்சிருவோம். அந்த வடித்த சோறில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிட்டு அதில் ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் மேலாக தூவி விட்டுட்டு அதில் நாட்டு சக்கரை போடுங்களேன், அப்படியே பொங்கல் டேஸ்ட் தான் வரும். அதனால் இதையாவது செய்யுங்க. பூஜையை ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தாள் எடுத்துக்கோங்க, உங்களுடைய வேண்டுதல்களை எழுதுங்க, யாருக்காக வேண்டிக்கிறோம் அப்படின்ற பேரெல்லாம் எழுதுங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, அதில் 101 ரூபா இல்லை 51 ரூபா வச்சுக்கிட்டு இந்த தாளையும் வச்சுக்கிட்டு, அதாவது பேப்பரை வச்சுக்கிட்டு நல்லா முடிஞ்சு வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன இருக்கோ அதை வேண்டி கொண்டு வைக்கலாம். என்ன மாதிரி வேண்டிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வேணால் வேண்டலாம், நல்லதாக வேண்டணும் அவ்வளோதான். அதாவது குழந்தை வேணுமா அதற்கு வேண்டலாம், நோய் வாய்ப்பட்டவர்களுக்கு நோய் குணமாகணும்னு வேண்டலாம், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கலாம். இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது, ஒன்று ரெண்டாக இருக்குது. அதனால் அவங்கவுங்க பிரச்சனைகள் என்னவாக இருக்கோ அதை தாளிலே எழுதி வைத்து பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கணபதிக்குரிய, அதாவது பிள்ளையாருக்குரிய ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் சொல்லிக்கோங்க, எல்லாருக்குமே தெரியும் அதனால் சொல்லிக்கலாம். உங்களுக்கு துர்கையம்மனுடைய பாடல்கள் தெரிந்தால் பாடலாம், ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம், அபிராமி அந்தாதி படிக்கலாம், துர்காஷ்டமி பாடலாம், இல்லைன்னா ராகுகால நேரத்தில் நிறைய துர்கையம்மன் பாடல்களை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தமிழ் பாடல்களே பாடுவோம். அது மாதிரி எதுவானாலும் உங்களுக்கு தினம் ஒன்று பாடுங்களேன், அந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை சொல்லுங்களேன். இப்போ மூல மந்திரம் சொல்லணும்னா எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 9 முறை சொல்லணும், அதிகபட்சம் 108 முறை சொல்லணும். அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு நம்பர் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 54 முறை இல்லை 21 முறை நம்ம சொல்லலாம். நம்ம நேரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது இந்த எலுமிச்சை பழம் நம்ம அம்மனுக்கு வைக்கிறோம் இல்லையா, அது தினமுமே மாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம் மாற்ற முடிந்தால் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி அன்று மட்டும் நீங்கள் எலுமிச்சை பழத்தை மாற்றிக்கொள்ளலாம். சரி, தினம் நாங்கள் எலுமிச்சை பழம் மாற்றுறோம்னா முதல் நாள் வைத்த எலுமிச்சை பழத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்து ஜூஸ் போட்டு வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட்டு வரவும். அதில் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், இல்லை எலுமிச்சை சாதம் செய்து சாப்பிடலாம். என்ன செய்கிறீங்களோ அதை வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிற எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்து சேகரிச்சுக்கிட்டு வாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
வெள்ளிக்கிழமை வைக்கின்ற எலுமிச்சை பழத்தை சேகரித்து கொண்டு வாங்க. இப்போ ஆடி மாதம்னு எடுத்துக்கிட்டோம், ஒவ்வொரு மாதத்திற்கும் 4 கிழமைகள் வரும். அதாவது வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 வரும், ஒரு சில மாதங்களுக்கு 5 வெள்ளிகள் வரலாம். இந்த முறை எத்தனை வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை, வெள்ளிக்கிழமைகளில் வைத்த எலுமிச்சை பழத்தை எடுத்து ஒன்று மோதோ நாள் வந்து பூஜை அறையிலேயே நிரந்தரமாக வைத்து கொள்ளுங்கள். நல்லா காத்து பட வையுங்க, அது நல்லா காஞ்சு போயிடட்டும். அடுத்த ஆடி மாதம் அதை நம்ம மாற்றினால் போதுமானது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் வச்சுருக்கிறத கொண்டு போயிட்டு நீங்கள் பணப்பெட்டி, தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம், இல்லை பணம் நீங்கள் வீட்டு பீரோ இருக்கு இல்லையா அதில் வைக்கலாம், எதில் வேணாலும் பரவாயில்ல. அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் பணம் புழங்குற இடத்துல இல்லை தொழில் செய்கின்ற இடத்துலையும் வைக்கலாம். அதை சிகப்பு துணியில் கட்டிக்கிட்டு வச்சு விட்டுருங்க. அதை கூட நீங்கள் எடுக்க வேண்டாம், ஒரு வருடம் கழித்து அடுத்த ஆடி மாதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாங்கள் கோமதி சக்கரம் தனி மூட்டையாக இருக்குது, இதுவும் தனியாக வைக்கலாமா அப்படிங்கிற தாராளமாக வைக்கலாம். அடுத்த வாரம் வைக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணணும்னா, அது நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம், ஜென்ஸ் இருந்தால் அவங்களே ஏதாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு போவாங்கள்ல அதில் கொண்டு போகலாம். இல்லைன்னா அந்த எலுமிச்சை பழம் தொழில் புழங்குறவர்கள் அவர்கள் கல்லாப்பட்டியில் கொண்டு போய் அது உள்ளே போட்டு விட்டுடலாம். இந்த துர்கை அம்மன் பூஜையில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிறு இந்த 3 நாள்களில் ஏதோ 2 நாள்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாள்களில் ராகு கால நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த எலுமிச்சை விளக்கெல்லாம் ஏற்றாதீங்க. தயவு செஞ்சு அது ஏற்றுறதுனால இன்னும் கஷ்டம்தான் வரும். கனி எரியக்கூடாது எப்போவுமே, அதுவும் அது ஜீவக்கனி. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் அது வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களே ஒழிய, அம்மனுக்கு எலுமிச்சை பழம் பிடிக்கும்ன்றதுனால எலுமிச்சை பழத்துலேயே விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எலுமிச்சை பழம் மாலையாக நம்ம சூட்டலாம், எலுமிச்சை கனியை நம்ம அம்மன் பாதத்தில் வைக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். கனியை வீட்டில் தயவு செஞ்சு விளக்காக ஏற்றாதீங்க. கோயிலில் ஏற்றலாமா அப்படின்னு நான் என்ன கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். அகல் விளக்கு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதனால் ராகு கால நேரத்தில் நீங்கள் சாதாரண விளக்கை ஏற்றிவிட்டு அம்மனுக்கு ராகு காலத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள், பாடல்கள் எல்லாம் பாடுங்க. அமோகமான பலன்கள் கை மேலே கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இந்த ஆடி மாதம் வந்து எல்லா அம்மனுக்கும் உரியது தானே அப்படின்னு கேட்டால், எல்லா அம்மனுக்கும் உரியது தான். நீங்கள் இந்த பூஜை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 15 நிமிஷம் தான் ஆகும். இதை முடிச்சுக்கிட்டு அப்புறம் எல்லா அம்மனும் ஒன்று தானே. நம்ம வந்து எல்லாத்துக்கும் பூஜையில எல்லா அம்மன் படங்களும் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த அம்மனுக்கும் சேர்த்து தானே தூப தீபங்கள் காமிக்க போகிறோம். இது வந்து சிறப்பான பூஜைன்றதுனால இது தனியாக நான் சொல்லியிருக்கேன். இது செய்து பாருங்கள், இந்த பூஜை நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும். இதில் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், நான் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேங்க, எத்தனை நாள் பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 நாள்கள் கட்டாயம் பூஜை அறைக்குள்ளே போகாதீங்க, உங்கள் கைப்பட நைவேத்தியமும் செய்யாதீங்க. வெளியில் இருந்தபடியே அம்மனுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் சொல்ல முடியுமோ, பாடல்கள் பாட முடியுமோ, மந்திரங்கள் சொல்ல முடியுமோ, அது வெளியில் இருந்துக்கிட்டே நீங்கள் சொல்லலாம், அதில் தவறு கிடையாது. குறிப்பிட்ட அந்த பூஜை நேரத்திலேயே நீங்கள் சொல்லலாம், தவறே கிடையாது. விளக்கு ஏற்றுறதுக்கு மட்டும் யாரையாவது ஏற்ற சொல்லிடுங்க. வீட்டில் ஆண்கள் இருப்பாங்க, கணவர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, இல்லை அப்பா இருப்பாங்க, இல்லை குழந்தைகள் இருப்பாங்க, யார் கையால் வேணால் விளக்கு ஏற்றிக்கிட்டு வரலாம். ஆண்கள் இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜை செய்வதற்கு ஆண்கள் பெண்கள் என்று கிடையாது, எல்லா ஜீவராசிகளும் செய்யலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஆண்களுக்கு மட்டும் என்ன விதி விளக்கு, அதனால் ஆண்களும் செய்யலாம், விளக்கு ஏற்றலாம், அம்மன் பூஜைகள் எல்லாம் செய்யலாம். இப்போது இதில் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் எழலாம், நாங்கள் வந்து ஆடிக்கூழ் எல்லாம் ஊற்றுவோங்க, அந்த மாதிரி ஆடிக்கூழ் வீட்டிலேயே அம்மனுக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைக்கணும், வைக்கலாம், மாவிளக்கு செஞ்சும் வைக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாள்களில் பொதுவாக ஆடிக்கூழ் ஊற்றுறது இல்லை மாவிளக்கு ஏற்றுறது வழக்கமாக இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் எப்போ வேணால் செஞ்சுக்கோங்க, உங்களுடைய சாய்ஸ் தான். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுக்கணும், அதுக்கு இந்த நாள் இப்படி தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. நம்ம கோவிலில் கூடி செய்யும் பொழுது தான்
அங்கே கோவிலில் எல்லா பெண்களும் என்னைக்கு கூடுறாங்களோ அன்னைக்கு தான் ஆடிக்கூழ் ஊற்றணும், மாவிளக்கு எடுக்கணும், முளைப்பாரி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இது செஞ்சுக்கோங்க. முளைப்பாரி எடுக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, இப்போ தான் நல்ல பயிர்கள் எல்லாம் முளைத்து வரக்கூடிய நேரம். எந்தெந்த விதை சரியாக முளைக்கும் அப்படின்னு பார்க்கறது, அது விஞ்ஞான ரீதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்க்கும் பொழுது அது அந்த எந்த விதை நல்லா முளைக்குதுன்னு பார்க்கறதுக்காக அப்படி விதைச்சி விடுவாங்க. அது முளைப்பார் முதல்ல முளைச்சி வர்றத அம்மனுக்கு பிரசாதமாகத்தான் எதுவுமே வைக்கிறது வழக்கம். அதனால் அந்த முளைப்பாரியை வந்து அம்மனுக்கு வைத்து வழிபட்டார்கள் இந்த ஆடி மாதத்திலே. சரிங்க, நீங்கள் குலதெய்வ பூஜையும் ஆடி மாதத்தில் செய்ய சொல்லியிருக்கீங்க. அந்த குலதெய்வ பூஜையும் இந்த அம்மனுடைய பூஜையும் ஒன்றாக செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு நேரம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் அம்மன் பூஜை செய்வதாக இருந்தால் மாலையில் குலதெய்வ பூஜை, இல்லை மாலையில் அம்மன் பூஜை செய்வதாக இருந்தால் காலையில் குலதெய்வ பூஜை, இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ரெண்டுமே 30 நாளும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். பூஜை செய்கிறதுக்கு என்ன 30 நாள் 40 நாள்னு, எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பலன்கள் தானே கிடைக்கும். இல்லை, நாங்கள் குலதெய்வ பூஜை வந்து நீங்கள் சொன்னது போல் வெள்ளிக்கிழமை மட்டும் செய்கிறோம், அம்மன் பூஜையை வந்து நீங்கள் சொன்னது போல் 30 நாளும் செய்கிறோம், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லை. சரி இல்லைங்க, நாங்கள் அம்மன் பூஜை தினமுமே செய்ய முடியாது, செவ்வாய் வெள்ளி மட்டும் செஞ்சுக்கிட்டு இந்த குலதெய்வ பூஜை வெள்ளிக்கிழமை மட்டும் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் செய்யலாம். எதுவுமே நம்முடைய நேரம் காலம் சூழ்நிலை கருதி நாம் செய்ய வேண்டும். என்னென்னா மன தூய்மை, அந்த தெய்வத்திடம் நாம் வந்து குழந்தை போல நம்மை சரணாகதி அடைய செய்யணும், அவ்வளவுதான். மற்றபடி இது இல்லை அது இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க, மனசு இருக்குல்ல அது போதும். இது கொஞ்சம் முன்னாடியே இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு காரணம், துர்கை அம்மன் படம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு இந்த பூஜையே செய்யுங்க. சரி, இத்தனை சொன்னீங்களே, ஆடி மாதம் எந்த தேதியில் பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, July 17 தான் ஆடி 1 ஆரம்பிக்குது, July 17. அதனால் நீங்கள் அன்றைக்கே ஆரம்பிச்சுருங்க. இதில் இன்னும் ஒரு கேள்வி எழலாம், நாங்கள் தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோங்க, இல்லை பங்காளிக்கு இப்படி ஆயிடுச்சு, இல்லை அதாயிருச்சு இதாயிருச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, நம்ம எதிர்பார்க்காதது எத்தனையோ நடக்குது இல்லை அப்படி ஆயிடுச்சு, இல்லை நாங்கள் தினமுமே பூஜை செய்தோம், பூஜை இன்னைக்கு தவறிடுச்சுங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பங்காளி தீட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னா பங்காளி தீட்டு ஆயிடுச்சுன்னா அந்த பூஜையை அப்படியே விட்டுருங்க, அடுத்த ஆடியில் செஞ்சுக்கலாம். ஏன்னா பங்காளி தீட்டெல்லாம் கட்டாயம் தீட்டாக கருதப்படுகின்றது. இந்த 30 நாள் பூஜை செய்யாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா பரிகார பூஜை இல்லையா, அதனால் செய்யக்கூடாது. இதில் தீட்டு வீட்டுக்கு ரொம்ப தூரத்து உறவு, ரத்த சொந்தமே இல்லைங்க, போக வேண்டியது இருந்துச்சு போயிட்டு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அன்றைக்கி அந்த பூஜையை விட்டுருங்க, மறுநாள் தலைக்கு மீண்டும் குளித்து விட்டு இந்த பூஜையை செய்யணும். இது அடுத்த கேள்வி கேட்பீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் செய்யலாமா அப்படின்னு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கட்டாயம் குலதெய்வ பூஜை செய்யணும், செஞ்சால் ரொம்ப நல்லது. ஆனால் கீழே அமர்ந்து செய்கிறதுல ஏதாவது கஷ்டமாக இருக்கிறது, இல்லை வந்து இந்த பூஜைக்கு தடாபுடால் ஏற்பாடு செய்கிறது இதெல்லாம் கூடாதுன்றதுக்காக தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து மன உளைச்சல் எதுவுமே இருக்கக்கூடாது, உடம்புக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம பெரியவங்க எல்லாம் அந்த பூஜையெல்லாம் செய்யாது இந்த பூஜையெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை செய்யணும். நம்ம இப்போ மந்திரம் சொல்கிறதோ இல்லை பாடல் பாடுறதோ ஸ்லோகம் சொல்கிறோமோ அதனால் குங்கும அர்ச்சனை கட்டாயம் எல்லாருமே செய்யணும், ப்ரெக்னென்ட் லேடிஸும் கிடையாது. எப்படி செய்யணும்னா, தலையில் காமிக்கிறோம், அம்மனுடைய தலைக்கு காமிக்கிறோம், நடுவில் காமிக்கிறோம், பாதத்தில் காமிச்சு அந்த குங்குமத்தை இன்னொரு கிண்ணத்தில் போட்டு அந்த குங்குமத்தை தினமுமே வீட்டில் உள்ளவர்கள் அனைத்துமே ஆண் பெண்கள் அனைவருமே வச்சுக்கிட்டு வரலாம். இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் மேலே அமர்ந்து கூட செய்யலாம். ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அங்கே அந்த பூஜாக்குரிய மண்டபம் அல்லது இந்த மனையை அமைத்து கொள்ளுங்கள். இப்போ நான் பூஜா மண்டபம் ஒன்று வச்சு தான் செய்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம viha.online இருக்குது, வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அது தவிர நம்ம viha.online துர்கை அம்மா சிலை இருக்குது, படங்கள் இருக்குது, அனைத்து பூஜை பொருள்களும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கமாக நம்ம viha.online பற்றி சொல்லுவேன் இல்லையா, அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. புதிதாக நம்முடைய யூடியூப் சேனலுக்கு தினமுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் viha.online பற்றி தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் நான் தினமுமே சொல்லிக்கிட்டு வரேன். viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப், அதை
கூகுளுக்கு போயிட்டு www.vihaviha.online டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே இருக்கு. மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி ஸ்விஹா டாட் ஆன்லைன் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது. பொறுமையாக நிதானமாக போய் பாருங்கள். சரி, இந்த விஹா வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது நாங்கள் பார்த்தா அது உங்களோட தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒன்று, ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போடணும்னா விஹா டாட் ஆன்லைன் அதில் மட்டும்தான் ஆர்டர் போடணும். இல்லை நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விஹா கடைக்கு வரணும். அதற்கான அட்ரஸ் வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபோன் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு செய்தியை சொல்லிக்கிறேன். நம்ம விஹா டாட் ஆன்லைன் கஸ்டமர் கேர் நம்பர் காலையில் 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் மட்டுமே இயங்கும். மற்ற நேரத்தில் ஃபோன் பண்ணிவிட்டு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. விஹா கடைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூகுள் மேப்ஸ்லேயும் போய் விஹான்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கடைக்கு நேரடியாக வந்து இறங்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.